திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பால் கடையில் புகுந்து 30,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். சோத்துப்பாக்கம் சாலையில் உள்ள அருள் என்பவரின் பால் கடையில் பூட்டை உடைத்து நுழைந்த சிலர் அங்கிருந்த 30,000 ரூபாய் பணத்தையும் பால் பாக்கெட்டுகளையும் திருடிச் சென்றனர். இந்நிலையில் கடையில் நடந்த இந்த திருட்டுச் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருசக்கர வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பாரதிய ஜனதா பிரமுகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரைக்குடியைச் சேர்ந்த ஜோதி சண்முகம் நேற்று திருப்பத்தூரில் இருந்து காரைக்குடிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பிள்ளையார்பட்டி அருகே சரக்கு லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஜோதி சண்முகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காஞ்சிபுரம் அருகே கணவர் உயிரிழந்த நிலையில் தப்பியோடிய மனைவியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தை அடுத்த சிறுனை கிராமத்தைச் சேர்ந்த முனியன் என்பவருக்கும் அவரது மனைவி பரிமளாவிற்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் பணிக்குச் சென்று வீடு திரும்பிய முனியனின் பெற்றோருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தனது மகன் உயிரிழந்து கிடந்ததை கண்ட பெற்றோருக்கு மருமகள் பரிமளா மீது சந்தேகம் எழுந்திருக்கிறது. தகவல் அறிந்த காவல்துறையினர் முனியனின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தலைமறைவான பரிமளாவை தேடி வருகின்றனர்.